கணநாத நாயனார். திருஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழியில் தோன்றியவர் கணநாதராவார். அவர் சிவநேசர். அவர் திரு தோணியப்பருக்கு நாள்தோறும் திருப்பணிகளை செய்து வந்தார். அவர் நந்தவன பணி செய்பவர்கள், நறுமலர் பறிப்பவர்கள், மாலை தொடுப்பவர்கள், திருமஞ்சன நீரை கொண்டு வருபவர்கள், திருவிளக்கு ஏற்றுபவர்கள், திருமுறைகளை எழுதுவோர் மற்றும் அவற்றை வாசிப்போர் முதலிய திருத்தொண்டர்களுக்கு ஏதாவது குறை இருப்பின் அதனை அப்பொழுதே நீக்குவார். திருத்தொண்டுகளில் மக்களை ஈடுபடுத்தி அவர்களை திருத்தொண்டர்களாக்குவார். இல்லறத்தில் இருந்து கொண்டே திருத்தொண்டு புரிவதில் அவர் சிறந்து விளங்கி வந்தார். இத்தகைய திருத்தொண்டராகிய கணநாதர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் மீது கொண்ட பேரன்பால் நாள்தோறும் அவருக்கு அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்தும் வாழ்ந்து வந்தார். அதனால் அவர் திருக்கயிலை மலையை அடைந்து அங்குள்ள சிவகணங்களுக்கு தலைவரானார். சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதில் உறுதியான மெய்யுணர்வும் அளவில்லாத தொண்டர்களுக்கு அறிவும் அளித்து அவர் திறத்தை தரணியில் வெளிப்படுத்திய கணநாத நாயனாரை வாழ்த்தி வணங்குவோம்.